தத்ரு ராஜ வத்மகே பக்கரதுண்டிமகே தன்னு தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான குண அமைப்பு எந்த மாதிரியான சிறப்பு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இந்த பிறப்பு எண் ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து பொதுவாகவே ஒரு விஷயத்தை சொல்லும் அப்படின்னா பத்தாம் பொதுவாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத விட கேள்வி ஞானம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏழாம் எண்ணுக்கு அதிபதி கேது பகவான் ஞான காரகனாகவும் வாழ்க்கையில் சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது சன்னியாசி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை போதிக்கக்கூடிய கிரகமாகவும் அதே சமயத்தில் சாதாரண ஒரு மனுஷால் அசாதாரணமான சாதனை படைக்க காரணமான கிரகமாகவும் இந்த கேது பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மனைவியோ மக்களோ அல்லது பற்றோ பாசமோ அல்லது பணமோ எல்லாவற்றையும் இழந்த பிறகு வரக்கூடிய ஞானத்தை விட இந்த மாதிரியான பதவி அதிகாரம் பணம் குடும்பம் மக்கள் பாசம் பற்று எல்லாமே இருக்கும் பொழுதே ஒரு ஞானம் வரக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் கேது பகவானுக்கு ஞானகாரகன் அப்படிங்கிற ஒரு சிறப்பம் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஞானகாரகன் கேது பகவானுடைய முழுமையான அனுகிரகம் இந்த ஏழாம் மணியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது இரண்டு வயசுல யோகம் வரும் ஐந்து வயசுல யோகம் வரும் ஏழு வயசுல யோகம் வரும் இருபது வயசுல யோகம் வரும் நாற்பது வயசுல யோகம் வரும் அப்படின்னு யோக காலத்தை ஏங்கி எதிர்பார்க்காமல் தேது திசை எப்ப வந்தாலும் இந்த ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருது அப்படிங்கிறது யதார்த்தம் அதே வகையில் இந்த ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய பதினாலு வயதில் தேவையில்லாத உடல் நோய் அதாவது சரும நோய்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் தேவையில்லாமல் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன சிறு விபத்துகளுக்கு ஆட்படக்கூடிய ஒரு தொல்லை இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் தன்னுடைய இருபத்தி ஒன்பது வயதுக்கு மேல அல்லது முப்பத்தி நாலு வயதுக்கு மேல தன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் தன்னுடைய உழைப்பினாலேயே தன்னுடைய கேள்வி ஞானத்தாலேயே தன்னுடைய பேச்சு திறமையாலேயே தன்னுடைய வாக்கு வன்மையாலேயே பெறக்கூடிய தகுதியும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் எந்த இடத்திலும் ஏன் ஆன்மீகமாக இருந்தால் கூட தெய்வ சன்னதியாகவே இருந்தாலும் கூட அந்த தெய்வத்திடமும் கேள்வி கேட்கக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஏழாம் மேனலில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏழாம் மேனலில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருஷம் முன்னேறக்கூடிய அந்த முன்னேற்றமான விஷயத்தை இந்த வருஷத்திலேயே பெருமையாக சொல்லிக்குவாங்க நான் வந்து அந்த இதில் அவ்வளவு பெரிய ஆளாக இருந்துகிட்டு இருக்கிறேன் அல்லது அடுத்த வருஷம் இந்த மாதிரி இது பண்ண போறேன் அல்லது அதற்கு அடுத்த வருஷம் நான் வெளிநாட்டில் இந்த மாதிரி வேறு விஷயங்கள் பண்ண போறேன் அப்படிங்கிற பெருமையான விஷயங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கேது பகவானுடைய ஆதிக்கம் ஏழாம் மின்னல பிறந்தவங்க ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்வதை விட அந்த செயலை செய்து காட்டி அதற்கப்புறம் வந்து மற்றவங்கள அந்த விஷயத்தை பற்றி பேச வைக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏழாம் மின்னுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க ஏழாம் மின்னல பிறந்தவங்க ஒரு தவறு செய்து அந்த தவறை அடுத்தவர்கள் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க பொதுவாகவே ஏழாம் மின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் தேதியில் பிறந்தவங்க மூன்றாம் தேதியில் பிறந்தவங்க ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்கள திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருமணம் இணைந்து திருமணம்னு சொல்றோம் இல்லையா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வடிவமாக புத்துயிர் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான இல்லறமாக இருந்துகிட்டு இருக்கும் வெறுமனே எண் மட்டுமல்ல நட்சத்திர பொருத்தோ பொருத்தத்தோடு ஜாதக பொருத்தமும் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையான விதியும் இருந்துகிட்டு இருக்குது அந்த அடிப்படை விதிகளுக்கு மேலாகவே ஒருபடி அதிகமாக வேலை செய்யக்கூடியது ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது இல்லறத்தில் இன்பம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழாம் மின்னுக்கு இந்த ஒன்று மூன்று ஆறு தேதியில் பிறந்தவர்கள் சாதகமாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தெய்வ சன்னதியில வந்து அன்னதானம் அப்படிங்கறது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த அன்னதானம் போடுறவங்க அல்லது அந்த அந்த அன்னதான பொறுப்பை ஏத்துக்கிறவங்க ஏழாம் தேதியில் பிறந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்னதானத்தை சாப்பிடும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடங்கல்களோ அல்லது நமக்கு அடுத்து வரக்கூடிய தேவையில்லாத கெடுதல்களோ முன்னாடியே தெரிஞ்சுக்கூடிய பக்குவத்தை இந்த ஞானகாரகன் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த அவங்களுடைய கையால் நம்ம அன்னதானம் சாப்பிடும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாகவே ஜாதகம் பார்க்கும் பொழுது பூர்வ ஜென்ம தோஷம் பூர்வ ஜென்ம ஷாபம்னு சொல்லுவாங்க இல்லையா பூர்வ ஜென்மத்தை நாம பார்த்தமோ இல்லையோ அல்லது பூர்வ ஜென்ம ஷாபம் ஷாபம் அப்படிங்கிறத அந்த ஜோசியர் பார்த்தாரோ இல்லையோ ஆனால் எல்லோருமே நிறைய பேர் சொல்லக்கூடியது இந்த பூர்வ ஜென்ம தோஷம் பூர்வ ஜென்ம சாபம் அப்படிங்கிற வார்த்தை இருந்துகிட்ருக்கும் அந்த பூர்வ ஜென்ம தோஷத்த தோஷமாக இருந்தாலும் அந்த பூர்வ ஜென்ம பாபமாக இருந்தாலும் அந்த சாபத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் பாபத்திலிருந்தும் விளக்கப்படுகிற ஒரு மாபெரும் சக்தி இந்த ஏழாம் இன்னல பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது தன்னுடைய புத்தியால் தாயாராக இருந்தாலும் தகப்பனாராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் பெற்றவர்களாக இருந்தாலும் மற்ற பெரியவர்களாக இருந்தாலும் சான்றோர்களாக இருந்தாலும் மத போதகராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையுமே சரி சமமாக மதிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த ஏழாம் மெண்ணுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு சாபமும் அவங்களை பாதிக்கிறது இல்லை எந்த ஒரு பாபமும் பெரிதாக அவங்கள வந்து பாதிக்கிறது இல்லை அதே சமயம் இவ்வளவு ஞானம் உள்ள இந்த ஏழாம் மென்காரர்களுக்கு தேவையில்லாத கோபம் அதுவும் முன் கோபம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் எண்ணற்ற மேன்மைகளை சந்திக்கக்கூடிய இந்த கழி காலத்துல தேவையில்லாமல் வரக்கூடிய கோபங்களையும் தேவ தேவையில்லாமல் தேவையில்லாத இடத்தில் எழுப்பப்படுகிற கோபத்தையும் தடுத்து அப்படின்னா இந்த வாழ்க்கையில் எடுத்து சொல்கிற சில பேர்களில் உங்களுடைய பெயர் பிரபல்யமாகவே அமையும் கண்டிப்பாக ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்பும் திடீர் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பும் சேரக்கூடிய பிரபல்யமும் செல்வமும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான உண்மையையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஆன்மீகத்துக்கு அடிப்படையான ஒரு அமைப்பு ஏழாம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது ஆன்மீகத்தில் வரக்கூடிய ஞானம் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு தான் நமக்கு யோகம் கிடைச்சாலும் கூட அந்த யோகத்துக்கு முன்னாடி அந்த யோகம் கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானமோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேறு வகையான தானங்களோ கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையில் அனுபவித்த தியாகமே உங்களுக்கு யோகமாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தை நாம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் அந்த தியாகம் கூட யோகமாக அதிகமாக மாறக்கூடிய அமைப்பு ஏழாம் எண்ணுக்கான சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்